Any summer holidays kanna call GT Holidays ku panna. GT Holidays, South India's number one travel brand. Renocon AAC blocks. It saves 30% in steel, cement and labor cost. ஒவ்வொரு சதுர அடியிலும் சந்தோஷம். கோடை காலங்களில் சிறை என்பது எவ்வளவு கொடுமையான ஒரு இதாக இருக்கும் சார்? சிறை வந்து இந்த காலத்தில் வெப்ப காலத்தில் தற்கொலை சமம் தான். தற்கொலைக்கு சமமா? ஆமாம். ஏன்னா வந்து 25 ஆண்டுகளுக்கு முன் பார்த்தீங்கன்னா அந்த சுண்ணாம்பு கற்களில் கட்டப்பட்ட பில்டிங்கு, செங்கலில் கட்டப்பட்ட பில்டிங்கு, பழைய கட்டிடம், அதுக்குள்ளே தார் இருக்கும். பில்டிங்குக்குள்ளே தாரா? ஆமாம், கீழே வந்து தார் போட்டிருப்பாங்க. ஏன் தாருனா வந்து அந்த செல்லாம் வந்து பனிஷ்மெண்ட் செல் மாதிரி வச்சுருப்பாங்க. இந்த வெப்பத்துக்கு வந்து கீழேயும் அந்த தார் மெல்ட் ஆயிரும், சுண்ணாம்பு ஹீட் ஆயிரும். இந்த சூடு தான் வந்து உடலில் வெப்பத்தை உருவாக்கி கொப்பளம், சிரங்கு இதெல்லாம் வந்துடும். இன்னைக்கு வரைக்கும் சிறையில் என்ன இன்னொரு பிரச்சனைனா தண்ணி வசதி இல்லாமல் இருக்கும். கோடை காலங்களில் சாதாரணமாகவே எல்லாத்தையும் தண்ணி பிரச்சனை இருக்கும், ஆனால் சிறைக்குள்ள அதோட மோசமாக இருக்கும். குடிக்க கூட தண்ணி கிடைக்காது, குளிக்க தண்ணி கிடைக்காது, உடை துவைக்கிறதுக்கு தண்ணி கிடைக்காது. உணவுல வந்துட்டு ஆண்மை குறையிறதுக்கு பவுடர்லாம் போட்டு விட்டுருவாங்க. சிறை உணவுல வந்து கருத்தரை மருந்து கலக்கப்படுதா? பவுடர் போடுவாங்க. ஏன் இதை பண்றாங்க? இன்னைக்கு வரைக்கும் அந்த சிறையில வந்துட்டு இந்த ஆணும் ஆணும் செக்ஸ் கொள்றதை வந்துட்டு தடுக்க முடியல. எந்தெந்த விஷயத்துல சிறை நவீனப்படணும்? இன்றைக்கு உணவுல மாற்றம் கொண்டு வந்திருக்கோம், உடையில மாற்றம் கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னா சிறை சொல்லுது. நான் என்ன சொல்றேன், தமிழின் மிக முக்கியமான நிகழ்வுகளையும் அரசியல் செய்திகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆதம் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். டவுன்லோட் செய்வதற்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது. ஆதம் தமிழியர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு விசிகாவின் மண்டல செயலாளர் திருமிகு மாலின் அவர்கள் உள்ளார். வணக்கம் மாலின் சார். வணக்கம். வணக்கம். தொடர்ச்சியாக சிறை பற்றி நாம் பேசிக்கிட்டு இருந்தோம், அதில் ஒரு சின்ன இடைவெளி விட்டுருக்கு. மறுபடியும் சிறை அந்த எபிசோடை நோக்கி உங்ககிட்ட போகலான்னு நினைக்கிறேன் சார். குறிப்பாக இந்த வெயில், கோடைக்காலம், இந்த கோடைக்காலம் சாதாரணமாக வீட்லேயே இருக்க முடியல, ஆஃபீஸில் இருக்க முடியல, அந்தளவுக்கு வெப்பம், வெயில், வெளியில் போனாலும் இதே நிலைமை தான். சிறையில் வெயில் காலங்களில் சிறை எப்படி இருக்கும்? ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம மதுரை சிறை, அதே போல் கடலூர் சிறை, பாளையங்கோட்டை, இதெல்லாம் வந்து வெள்ளையர்கள் காலத்தில் அந்த ஆங்கிலேய அரசுக்கு எதிராக போராடிய சுதந்திர போராட்ட தியாகிகளை அடைப்பதற்காகவே வெள்ளைக்காரங்க வந்து சிறை கட்டினாங்க. முழுக்க முழுக்க சுண்ணாம்பு கற்களால் தான் அதை வந்து சிறை கட்டியிருப்பாங்க. கீழேயும் வந்து சுண்ணாம்பு கற்கள் தான். வெயில் காலங்களில் வந்து அந்தளவுக்கு நம்ம ஓவர் நம்ம உடம்புல வந்து அதுக்கான ரியாக்ஷன் காமிக்கும், கொப்பளங்கள்லாம் வரும்னு கேள்விப்பட்டிருக்கேன். அந்த அளவுக்கு கோடை காலங்களில் சிறை என்பது எவ்வளவு கொடுமையான ஒரு இதாக இருக்கும் சார்? சிறை வந்து இந்த காலத்தில் வெப்ப காலத்தில் தற்கொலை சமம் தான். தற்கொலைக்கு சமமா? ஆமாம். ஏன்னா வந்து இப்போ வந்து குற்ற வழக்கில் சிறையில் இருக்கிறவங்க வந்துட்டு உண்மையிலே தண்டனை அனுப்பிப்பாங்க. அந்த மாதிரி தண்ணி கிடைக்காது, உணவு சாப்பிட்டா மலச்சிக்கல் ஏற்படும், அந்த 5 மணிக்கு லாக்கப் ஆகும்போது எல்லோரும் குளிச்சுட்டு போகணும் ஆசைப்படுவாங்க. சாயங்காலம் 5 மணிக்கு? ஆமாம், குளிச்சுட்டு போனோம். அது தண்டனை சிறைவாசிகளுக்கு அந்த வாய்ப்புகள் கிடைக்கும், குளிச்சுட்டு போகலாம் அப்படின்ட்டு குளிச்சுட்டு போவாங்க. ஆனால் விசாரணை சிறைவாசிகள் வாய்ப்பு கிடைக்காது. அந்த வேர்த்த சட்டையோடு அந்த வெக்கையோடு தான் அவங்க வந்து உள்ளே போகணும். இன்றைக்கி புதிய பில்டிங் கட்டிடம்லாம் உருவாகிருக்கு. புழல் மாதிரி? புழல் மாதிரி எல்லா மத்திய சிறைக்குள்ளேயும் புதிய கட்டிடம் உருவாகிருக்கு. ஆகையால் அந்த சாணம்லாம் கூட மின்னிசிலாம் போட்டிருக்காங்க, அப்படி ஒரு சூழல் இருக்குது. ஆனால் 25 ஆண்டுகளுக்கு முன் பார்த்தீங்கன்னா அந்த சுண்ணாம்பு கற்களில் கட்டப்பட்ட பில்டிங்கு, செங்கலில் கட்டப்பட்ட பில்டிங்கு, பழைய கட்டிடம், அதுக்குள்ளே தார் இருக்கும். பில்டிங்குக்குள்ளே தாரா? ஆமாம், கீழே வந்து தார் போட்டிருப்பாங்க. ஏன் தார்னா வந்து அந்த செல்லாம் வந்து பனிஷ்மெண்ட் செல் மாதிரி வச்சுருப்பாங்க. தார் கீழே ஊற்றி அதுக்கு மேலே சுண்ணாம்பு போட்டு அதுக்கு மேலே தான் ப்ளஸ் மெண்ட் போட்டு பூசியிருப்பாங்க. ஓகே. அப்போ இந்த வெப்பத்துக்கு வந்து கீழேயும் அந்த தார் மெல்ட் ஆயிரும், சுண்ணாம்பு ஹீட் ஆயிரும், மேலே இருக்க சிமெண்ட்டும் சூடாகும். இந்த சூடு தான் வந்து உடலில் வெப்பத்தை உருவாக்கி கொப்பளம், சிரங்கு இதெல்லாம் வந்துடும். ஏன்னா நீங்கள் வேர்வை தண்ணி வந்து உடம்புல இருந்துகிட்டே இருந்துச்சுன்னா அரிச்சிக்கிட்டே இருக்கும் சிலருங்களாம், அந்த அரிக்க சிரங்கு வந்துடும் சில பேருக்கெல்லாம். ஏன்னா இன்றைக்கி சிறைக்குள்ளே வந்து எவ்வளோதான் நவீனமான சிறையாக மாறினா கூட இந்த சிரங்குக்கும் இந்த கொப்பளத்துக்கும் இன்னும் வந்து சரியான தீர்வு கண்டுபிடிக்க முடியல. ஓ, மருந்து இல்லை? கண்டுபிடிக்க முடியல, மருந்து தான் இருக்கும். ஆனால் வந்து நீங்கள் சிறைக்குள்ளே போயிட்டாலே அந்த வெப்ப சூட்டில் வந்து இந்த சிரங்கும் இந்த கொப்பளமும் உருவாகிடும் புதிய கைதிகளுக்கு. ஆனால் இன்றைக்கு வரைக்கும் சிறையில் என்ன இன்னொரு பிரச்சனைனா தண்ணி வசதி இல்லாமல் இருக்கும். ஓகே. இன்றைக்கு வரைக்கும் எல்லா மத்திய கோடை காலங்களில் சாதாரணமாகவே எல்லாத்தையும் தண்ணி பிரச்சனை இருக்கும். இல்லை, எல்லா இடத்துலையும் பிரச்சனை இருக்கும், ஆனால் சிறைக்குள்ளே அதோட மோசமாக இருக்கும். குடிக்க கூட தண்ணி கிடைக்காது,
குடிக்க கூட தண்ணி கிடைக்காது, குளிக்க தண்ணி கிடைக்காது, உடை துவைக்கிறதுக்கு தண்ணி கிடைக்காது. அப்படி ஒரு நெருக்கடியான காலம்தான் இந்த மார்ச் ஏப்ரல் மே இந்த 3-4 மாத காலம் வந்து அவ்வளோ மோசமான நெருக்கடியான காலம். நேர்காணல் பார்க்கும்போது கூட வந்து அவன் வந்து பெயில்னாச்சு அப்படின்னு கேட்கப்போ கூட கோபத்தோடு கேட்பான். அது காரணம் என்னென்னா, அந்த நிற்கிற அறையில் மின்விசிறியே இருக்காது. அந்த நேர்காணல் பார்க்குற அறைக்குள்ளே இருந்து ஒரு ஃபேனு மின்விசிறி ஏதாச்சும் ஒன்று போட்டுக்கணும்ல, அது கிடையாது. அந்த 2x2 அடி அறை தான், அந்த அறைக்குள்ளே தான் பேசணும். ஓகே, அதுக்குள்ளே வந்து குறைஞ்சபட்சம் ஒரு 200 பேர் நிற்பான். அந்த அறைக்குள்ளே ஒரு 200 பேர் நிற்பான்ட்டான். அந்த 200 பேரும் அங்கிட்டு 200 பேர் இருப்பாங்க வச்சுங்களேன், 200 இந்த ரெண்டு பேரும் என்ன பேசுறாங்க தெரியாது. அந்த அளவுக்கு வெப்ப காற்று, வெப்பம் இருக்கு, மூச்சு காற்று, மூச்சு காற்று இருக்கும், மன உளைச்சல் ஆகும். மன உளைச்சல் ஆகி அவன் என்ன சொல்றான், அவங்களுக்கு கோவப்பட்டு அங்கிட்டு இருந்து என்ன தகவல் வருது, இங்கிட்டு கோவப்பட்டு இப்படி சிக்கல்லாம் உருவாகும். அப்ப இதை வந்து நிர்வாகம் வந்து இப்ப வெளிநாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அமர்ந்து பேசுறது கொடுத்துருப்பாங்க. கணவன் மனைவி வந்து தனியாக அமர்ந்து பேசலாம். ஏன்னா இப்போ சமீபத்தில் கூட தெலுங்கானா கூட அப்படிலாம் சிறையில் வந்துட்டு அமர்ந்து பேசுகிறதுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அந்த வசதியை வந்து தமிழகத்தில் தமிழ்நாடு அரசு செய்யணும். ஏன்னா வந்து குற்றம் என்பது குற்றம் அவன் எந்த சூழல் குற்றம் வைக்க தெரியாது. சந்தர்ப்பத்தில் குற்றம் வைக்கலாம், இல்லை குற்ற சம்பந்தத்தில் ஈடுபட்டுகிட்டே இருக்கலாம், அப்படிலாம் இருக்கலாம். குற்றவாளிகளை பிரிக்கிறோம், அதில் திணிக்கப்பட்டலாம் சிறு வழக்கு வந்திருப்பாங்க. அப்போ அந்த அப்ராணிகளுக்கு வந்துட்டு அந்த சிறை வந்து மனநீதியாக பாதிக்கப்பட்டு மனநோயாளிகளாக மாறிடுறாங்க. இப்படி ஒரு ஆபத்து உருவாகுது. ஏன்னா விசாரணை சிறைவாசியாக இருக்கும்போதே நிறையா பேர் மனநிலையாக மாதிரி இருக்கான். அது காரணம் என்னென்னா, இந்த மன அழுத்தம், இந்த தண்ணி இல்லாதது, குடிக்க தண்ணி இல்லாதது, நல்ல உணவு கிடைக்காது, மருத்துவ வசதி கிடைக்காது, இப்படி பல்வேறு காரணங்களில் குடும்பத்திலேருந்து நேர்காணல் பார்க்குறப்ப சரியாக பேச முடியாது, இப்படி பல்வேறு மன காரணங்களில் மன உளைச்சலாகி மனநோயாக மாதிரி இருக்கான். ஓ, இதை மோஸ்ட்லி சிறையில் வந்து மனநோயாளிகள் ஆகிறது விசாரணை சிறைவாசிகளா இல்லை தண்டனை சிறைவாசிகளா? நீங்கள் சிறைக்கு வர முதல் குற்றவாளியாக சிறைக்கு வரவன மனநோயாளி தான் நான் பார்ப்பேன். அப்படி தான் இருப்பான். ஏன்னா வந்து அந்த அந்த இடத்துக்குள்ள உள்ள உடனே வந்துட்டு அந்த ஏற்கனவே சிறைவாசிகளுடைய சிறைக்குன்னே வந்திருப்பாங்களா சிறைவாசிகள், பழக்கப்பட்டவங்க, பழக்கப்பட்டவங்களால் அவன் நெருக்கடி உருவாகும், பாலியல் ரீதியாக தொந்தரவு உருவாகும், உணவு தரமாட்டாங்க, அவனுக்கு கொடுக்குற உணவை இவங்க சாப்பிட்ருவாங்க, அவனுக்கு வர நேர்காணல் பொருட்களை வந்து இவங்க பிடிங்குவாங்க, இப்படி பல்வேறு காரணங்களில் அவன் மன உளைச்சாயிடுவான், குளிக்க மாட்டான். சிறையில் எவன் ஒருத்தன் 2 நாளில் குளிக்கலையோ அவன் மனநிலை பாதிக்கப்பட்ட மாதிரி இருக்கான். ஓ, நீங்கள் சிறைக்குள்ளே போகணுனே குளிச்சு பழகிக்கணும், முத குளிக்கணும், காலஞ்சே குளிக்கணும். நீங்கள் குளிக்க எனக்கு மன சரியில்லை, குளிக்க முடியல, என் பிள்ளை, என் மனைவி, எங்கள் அம்மா அப்பா அப்புடின்னு நீ உட்காந்துட்டாலே ஒரு 2-3 நாள் தாண்டிட்டாலே நீங்கள் அழுக்காயிருவீங்க. அழுக்கானாலே உங்களுக்குள்ளே ஒரு மாற்றம் உருவாயிடும். அந்த ஒட்டு பீடி அடிக்கிறது, எவ்வளோ தான் வந்து நேர்காணலில் பொருள் கொடுத்தாலும் அடுத்த ஒருத்தி கொடுத்துருவான். நேர்காணலில் வந்து பிஸ்கட்டு மிச்சரு ப்ரெட்டு க்ரெட்டு கொண்டு வந்து வாழைப்பழம் கொண்டு கொடுத்தா கூட எல்லாத்தையும் அடுத்த ஆள் கொடுத்துட்டு அமைதி உட்காந்துக்குவான். ஏன்னா இவனுக்கு அந்த குளிக்காத மன அழுத்தம், இந்த உணவு பிடிக்காதது, அந்த படுக்கிற இடம், ஏன்னா இவன் பெட்டில் வீட்டில் படுத்திருப்பான், கொஞ்சம் ராயலாக இருந்திருப்பான், நல்ல உணவு சாப்பிட்ருப்பான், 4 பேர் சொல்கிறதுக்கு வேலைக்கு ஆள் இருந்திருப்பாங்க வீட்டுக்குள்ளேன்னு வச்சுக்கலேன். அவன் சிறைக்கு வந்து அவன் மனநிலை எப்படி ஆகும், அப்படியே ஸ்டன் ஆயிடுவான், பங்காகி நின்று அந்த பாத்ரூம்கிட்ட படுக்கிறது, அந்த அந்த அவங்க சமைக்கிற இடத்துட்ட படுக்கிறது, இந்த மாதிரி இடத்துல படுக்க படுக்க அவங்க என்னென்னா அவன் படித்த மெத்த படித்தவங்க கூட மனநிலை பாதிக்கப்பட்டு நோயாளி இருக்கான். ஓகே, அவன் கடைசியில் வந்து நீ நல்ல பீடி கொடுத்தா கூட குடிக்க மாட்டான், அந்த ஒட்டு பீடி தான் அலைவான், குடிச்சு போட்ட பீடியை தான் வாங்கி குடிப்பான். ஏன்னா வந்து அப்புறம் கஞ்சா குடிக்க மாறிடுவான். ஏன்னா அவனுக்கு ஒரு அடிட் தேவை, தன்னை மறக்கிறதுக்கு ஒரு ஏதாச்சும் ஒரு போதைப்பொருள் தேவை, அப்போ சிறைக்குள்ள ஈஸியாக கஞ்சா கிடைக்கும், அப்போ அதை குடிக்கிறது. இப்படி பாதிக்கப்பட்டு பாதிக்கப்பட்டு சில பேர் பிணையிலே வராமல் கூட விட்டுருவான் வீட்டில். ஓ, இவன் வெளியே வந்து நமக்கு அசிங்கம். ஏன்னா குடும்பத்தில் யாரும் ஜாமீனே போட மாட்டாங்களா? போடாதனால அவன் இப்படி பாதிக்கப்பட்டுருவான். அப்புறம் அவனும் வக்கீல் வைக்க முடியாது. அப்போ என்ன செய்வான், கொடுக்குற தண்டனையை வந்து தண்டனைக்கு வந்துடுவான், விசாரணை செய்ய தண்டனைக்கு வந்துடுவான். தண்டனை வந்தும் அவனை பழக்கொழக்கம் மாறாதனால அவனை தனி செல்லில் அடைக்க சொல்லிடுவாங்க. தனிமை சிறையில் அடைக்க சொல்லிட்டு அவன் என்னென்னா தொழுநோயாளிகள், வயதானவர்கள், இந்த சிரங்கு வந்தவங்க, புண்ணு வந்தவங்க, இப்படி குடு இப்படி உடலில் வந்து நோய் உற்ற டிபி பேஷண்ட்டு, டிபி ஆஸ்மா, இந்த மாதிரி நோயாளிகள் தனியாக ஒரு வர வச்சுருப்பாங்க. அங்கே கொண்டு இவனையும் சேர்த்துருவாங்க. ஓ, அப்போ அங்கே போயிட்டாலே
அங்கே ஒரு 15 ஒரு ஒரு மத்திய சிறைக்கு எப்படி குறைஞ்சு 40 பேர் இருப்பாங்க வச்சுங்க. இந்த கண்டிஷனில் இந்த மாதிரி இருக்கிற 40 பேர் இருப்பாங்க இருப்பாங்க. அப்போ இவங்களுக்கு என்ன உணவு தருவீங்க, அவங்களுக்கு என்ன மருத்துவம் கொடுப்பீங்க, அவங்கள எப்படி பராமரிப்பீங்க, அவங்க எப்படி குளிக்கிறாங்களா, உடை கொடுத்துறாங்களா, மாத்திரை போட்டாங்களா, மருந்து சாப்பிட்டாங்களா, சிறை நிர்வாகம் கண்காணிக்காதா? கண்காணிக்க வாய்ப்பு இல்லை. அவன் தொட்டியிலும் குளிச்சு கண்டிதான். இந்த குளிக்காத உணவை சாப்பிட கொஞ்சம் பிடிக்காது சில பேருக்கு, ஏன்னா வீட்டில் மூணு நேரம் குளிச்சிருப்பான். இங்கே வந்து குளிக்காமல் உணவு சாப்பிடிக்கிறனால அந்த உணவே சாப்பிடாமல் உருகி 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 கடைசியில் இப்படி ஆயிடலாம், இப்படி வந்தால் இப்படி ஆயிடுவான், உள்ளி ஆயிடுவான். நல்லா வரும்போது குண்டு குண்டுன்னு பல பலம்பான், சிறையில் இருக்கும்போது இப்படி ஆயிடுவான். ஏன்னா அந்த மன அழுத்தம் வந்து சிறை கொடுக்கும். அது இந்த காலம் மோசமான காலம், இந்த வெப்ப காலம் வந்து அவ்வளோ வலியை கொடுக்கும். ஓகே. ஏன்னா நான் நீங்கள் சிறைக்கு தொடர்ந்து சிறைக்கு போகிறவங்களே வந்து வெப்ப காலத்தில் வந்துட்டு விருத்து தான் இருப்பாங்க. என்ன நம்ம ஜெயிலில் வெயில் நேரத்தில் உள்ளே வந்தோம் அப்படின்னு வெறுப்பாகிவிடும். ஏன்னா சரியான சுகாதாரமும் இருக்காது. ஏன்னா நீங்கள் ஒரு 2000 சிறைவாசி ஒரு சிறையில் இருக்காங்கன்னா அந்த 2000 சிறைவாசிக்கும் எத்தனை தூய்மை பணியாளர் இருக்கணும்? குறைஞ்சபட்சம் ஒரு 50 பேர் தூய்மை பணியாளர் இருக்கணும், பணியாளர் இருக்கணும். ஆனால் அங்கே கிடையாது. அங்கே சிறைக்கு வர தண்டனை சிறைவாசிகள் தான் பணியாளராக இருப்பான். அங்கே சிறைக்கு வர விசாரணை சிறைவாசி தான் அங்கே பணியாளராக இருப்பான். அங்கே 2-3 பேர் தான் சம்பளம் கொடுப்பாங்க இந்த தூய்மை பணி இப்படி இதுக்கு விஷயத்துக்கு. அப்போ அங்கே எவ்வளவு வந்து சுகாதார கேடு உருவான்னு பார்த்துங்க. ரெண்டாவது எனக்கு இப்போ வரைக்கும் வருத்தம் என்னென்னா, சிறை உணவு வந்து இன்னைக்கு வரைக்கும் பல டன்னில் வந்து மிச்சப்பட்டு கொட்டப்படுது வெளியே. வேஸ்ட்டாக கொட்டப்படுதா? என்னென்னா சிறை நவீனமாக்குறோம் சொல்லி கொண்டு வந்துட்டு இப்போ சிறையில் வந்து உணவு கொடுக்குறாங்களே. ஆமாம், விலைக்கு கேண்டீன் கேன்டீன். அப்போ அந்த உணவை சாப்பிட்றதுனால இந்த உணவுலாம் வேஸ்ட்டாக போகுது. சிறையில் தயாரிக்கப்படுற உணவு வேஸ்ட்டாக போகுது. வேஸ்ட்டாக போகுது. இப்போ நான் என்ன இன்னொரு விஷயம் என்னென்னா, 2000 சிறைவாசி இருக்காங்க. 2000 சிறைவாசிக்கு தானே உணவு சமைப்பாங்க. அப்போ கேண்டீன் எத்தனை சிறைவாசி கேண்டீனில் வாங்குறான்? கேண்டீனில் ஒரு 500 பேர் வாங்குற வச்சுங்க. 1500 பேருக்கு சமைச்சா போதும். போதும். அப்போ இந்த 500 பேருடைய உணவு எங்கே வருது? வேஸ்ட் ஆகுது. வேஸ்ட் ஆகுது. அப்போ 500 பேருடைய உணவு வந்து கொட்டப்பட்டு அது வெளியே வந்து பன்னிகளுக்கும் மற்ற நாய்களுக்கும் கொட்டப்படுது. இது எவ்வளோ பெரிய இது வேஸ்ட்டு, பெரிய உணவு வேஸ்ட் ஆகுறோம். அதுக்கு நீங்கள் வந்துட்டு அவனுக்கு அந்த 500 பேத்துக்கான காய் உணவை கொடுக்கலாம், ரெண்டு கூட்டு கொடுக்கலாம், ரெண்டு கூட்டு கொடுக்கணும், ஆனால் தரமாட்டாங்க. சிறை உணவுங்கிறது இன்றைக்கி மோசமான நெருக்கடியில் இருக்கிறது. இந்த கேண்டீன் வந்த பிறகு வேஸ்ட்டாக போகுது உணவு போகிறான். ஓகே. ஆனால் இப்போ வரைக்குமே அதிகாலையில் 2 மணிக்கு தான் உணவு சமைக்கிறாங்களா? மதிய சாப்பாடு என்பது அதிகாலையே 2 மணிக்கு தான் சமைக்கிறாங்க. என்ன இரவில் ஏன் சமைக்கிறாங்கன்னா 5 மணிக்கெலாம் வந்து அச்சடிச்சிருவாங்க. சரி, விடியற் காலை 5 மணிக்கு. ஆமாம், 5-4 மணிக்கு அச்சடிச்சிருவாங்க. சரி, 6 மணிக்கு 5:40 வந்து 5:40 5:30 அலாரம் அடிச்சிருவோம். 5:30 6 மணிக்கெலாம் லாக்அப் திறந்துடும். சரி, 6 மணிக்கு லாக்அப் திறந்தனே இந்த உணவு உள்ளே கொண்டு போயிடுவாங்க. இது மதிய உணவா காலை உணவு? காலை உணவு. காலை உணவு. ஓகே. மதிய உணவு தயாரிக்கப்படுறோம் அதுக்குள்ளேயும். ஓகே. மதிய உணவு 8 மணிக்கெலாம் ரெடி ஆயிரும், 7 மணிக்கெலாம். ஓகே. அப்போ 7 மணிக்கு ரெடி ஆகுது, 12 மணிக்கு கொடுக்கணும். 12:30 12 மணிக்கு கொடுக்கறதுக்கு 8 மணிக்கு அச்சிருவோம். இது விசாரணை சிறைவாசிகளுக்கு தான் இது வந்துட்டு இந்த உணவு தெரியாது. ஏன்னா தண்டனை சிறைவாசிலாம் வந்துட்டு எப்படின்னா அதை சுட சுட இருக்கப்போ உணவு அழுட்டு வந்துடுவான். அந்த 8:30 1 மணிக்கு சோறாக்கி அழுட்டு வந்து வச்சுக்குவான். அந்த அச்சடி விட மாட்டாங்க. உதிரி சோறு தான். இப்போ நீங்கள் உதிரி சோறு தான் கொடுக்கணும் தண்டனை சிறாசிகளுக்கு. ஆனால் உதிரி சோறு தரமாட்டாங்க. ஆனால் உதிரி சோறு யார் தருவாங்கன்னா ஏ கிளாஸ்க்கு தான் தருவாங்க. ஓகே. ஏ கிளாஸ் பிரசன் அந்த அக்யூஸ்டு தான் தருவாங்க ஒழிய இந்த தண்டனை சோறு தரமாட்டாங்க. அதென்ன அச்சடிச்ச சோறு? உதிரி சோறு. உதிரினா அச்சடிக்காத சோறு. இப்போ நீங்கள் நான் அதை அடிக்கடி சொல்லுவேன், ஊழல் பண்ணவன், பவுடர் ஊற்றுவன், ஊரு சொத்தை கொள்ளையடிச்சவன், இவெல்லாம் ஏ கிளாஸ் சாப்பிடுவான். இந்த சமூகத்துக்காக, மக்களுக்காக, தமிழ்நாட்டுக்காக, தமிழ்நாட்டினுடைய உரிமைகளுக்காக போராடிட்டு சிறைக்கு வரையன் வந்துட்டு இந்த அச்சடி சொல்ல சாப்பிடுவான். அதெல்லாம் ஏ கிளாஸில் கறிக்குழம்பு கவர்மெண்ட்டு எனக்கு எல்லாம் கொடுத்துரும். என்னென்னா நீங்கள் என்ன ஊழல் பண்ணாலுமே உங்களுக்கு நல்ல உணவு கொடுத்துருவாங்க. ஆனால் இந்த தமிழ்நாட்டு உரிமைகளுக்காண்டி போராடு சிறைக்கு போகிறாங்களா அமைப்பு அரசியல் காரணங்களுக்காக போகிறாங்களே, அவங்களுக்கு இந்த அந்த அச்சடிச்ச சோறும் இந்த அவுன்ஸ் குழம்பும் வெண்ணெடுக்காத மோரும் வேப்ப மரம் காத்து மட்டும் மிச்சம். கடலைப்பருப்பு கூட தரமாட்டாங்க. இப்போ கடலைப்பருப்பு 2 வகை இருக்குது, அவிச்ச கடலை, வறுத்த கடலை. இந்த அவிச்ச கடலை வந்து நார்மலாக எல்லாத்துக்கும் கொடுக்கறது, வறுத்த கடலை வந்து ஏ கிளாஸ் கொடுக்கறது. ஓகே. அங்கேயே 2 பிரிச்சுடுவாங்க. ஏன்னா வந்துட்டு
அவுச்ச கடலைனா வந்துட்டு அது வந்து ரொம்ப சாப்பிட்டோம்னா அரிக்கும் ஓகே சிறைக்குள்ளே. அதெல்லாம் வந்துட்டு எல்லாத்துக்கும் கொடுத்துருப்பாங்க. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, உணவில் வந்துட்டு நீங்கள் வந்து பசிக்கிற உணவு வந்து சாப்பிட சொல்லுவோம். அது காரணம்னா உணவில் வந்துட்டு ஆண்மை குறையிறதுக்கு பவுடர்லாம் போட்டு விட்ருவாங்க. அப்படியா? ஆமாம். சிறை உணவில் வந்து கருத்தரை மருந்து கலக்கப்படுதா? பவுடர் போடுவாங்க. ஏன் இதை பண்ணுறாங்க? ஏன்னா வந்து சிறைக்குள்ளே வந்துட்டு இன்றைக்கு வரைக்கும் அந்த சிறையில் வந்துட்டு இந்த ஆணும் ஆணும் செக்ஸ் கொள்றதை வந்துட்டு தடுக்க முடியல. சிறைக்குள்ளே வந்து ஒரு புதுசாக ஒரு பையன் வராலோ இல்லை யார் வந்தானோ அவனை வந்து செக்ஸ் உறவு கொள்றதுக்கு இன்றைக்கு வரைக்கும் கட்டுப்படுத்த முடியல. ஓகே. அதனாலேயே வந்து இந்த இந்த தன்மை இருக்கக்கூடாதுங்கிறக்காண்டியே பவுடர் போட்டுருவாங்க. நீங்கள் சிறைக்குள்ளே மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா அதிக பேர் பார்த்தீங்கன்னா வந்து மந்துனே இருப்பான், முட்டி செத்தவனாகவே இருப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க. மந்துனே இருப்பான் அந்த உணவு சாப்பிட்டு. வெளியே எப்படா கறி கிடைக்கும், எப்படா மீன் கிடைக்குன்னு அலைவான். ஏன்னா அந்த உணவு வந்து அப்படி தன்மையை உருவாக்கிடும். ரெண்டாவது அங்கே இருக்க மெடிக்கல் இருக்குல்ல, மருத்துவம். ஆமாம். நீங்கள் மருத்துவமே வந்து அங்கே வந்துட்டு வெளியே பார்க்குற மருத்துவத்துக்கும் உள்ள இருக்கும் வித்தியாசம். வெளியே இருக்கிற மருத்துவர்கள் தானே உள்ளே இருக்காங்க? மருத்துவர் உள்ளே இருக்காங்க, மருந்து உள்ளே இருக்காதுல்ல. சிறையில் வந்து மருந்தே கிடையாதா? மருந்து இருக்கும், ஆனால் மருந்து மாதிரி இருக்கும் அவ்வளோதான். ஓகே. மருந்தாக இருக்காது. நீங்கள் அங்கே எப்படின்னா வந்துட்டு நீங்கள் வெளியே வந்து உங்களுக்கு காய்ச்சல் அடிச்சுன்னா உடனே வந்து பாராசிட்டமால் கொடுத்துருவாங்க. அங்கே கொடுப்பாங்க ஆனால் அது கேட்காது. ஓ. ஏன்னா அங்கே எல்லாமே மூணாம் தரம் நாலாம் தரத்துடைய மருந்து பொருட்கள் தான் உள்ளே வரும். ஓகே. கலைமட்டமான பொருட்கள் தான் சிறை. ஆமாம், அங்கே உள்ளே வரும். அங்கே வந்து முதல் தரமாக உள்ளே வராது. அதனாலே சிறைவாசி என்ன செய்வாங்கன்னா, சனிக்கிழமையான பொது மருத்துவமனைக்கு வெளியே அரசு மருத்துவமனைக்கு போவாங்க ட்ரீட்மெண்ட்டுக்கு. பைல்ஸு செக்கப்புக்கு, புண்ணு வந்து ஏதாச்சும் சுகர் இருந்தால் புண்ணு வந்துருந்துச்சுன்னா அதுக்கு எல்லாத்தையும் வெளியே தான் போவாங்க. ஒவ்வொரு மத்திய சிறை, ஒவ்வொரு பொது மருத்துவமனை, அரசு மருத்துவமனையிலுமே சிறைகள் வாசிகளுக்கும் ஒரு பிரிவு இருக்குது. பிரிவு இருக்குது. அங்கே எப்படின்னா, அங்கே இப்போ இங்கே அங்கே காசு கொடுத்தாலும் இருக்கலாம். இப்போ சில பேர் என்ன செய்வாங்கன்னா, காசு கொடுத்து என்னை வெளி அரசு மருத்துவமனை வைங்க அப்படின்னு சொல்லி இங்கே எழுதுவார். இல்லை ஏட்டையா? ஆமாம். சிறைக்குழு எழுதுவார், அவங்கள்ட்ட காசு கொடுத்து கரெக்ட் பண்ணிடுறாரு. ரெண்டாயிரம் மூவாயிரம் கொடுத்தோம்னா இவர் வந்து பதினஞ்சு நிலைக்கு வந்து வந்துடுவார். ஓகே. பதினஞ்சு நிலைக்கு வந்து இந்த பொது அரசு மருத்துவமனையில் சிறையில் அங்கே இருப்பார். அங்கே எப்படின்னா ஃபேமிலியெலாம் கூட வந்து பார்த்துக்கலாம். அங்கே எப்படின்னா நீங்கள் காலையில் 8 மணிக்கெலாம் வந்து உங்கள் செக்அப் கொடுப்பாங்க. சரி. அப்போ நீங்கள் 8 மணிக்கு செக்அப் போயிட்டு நீங்கள் 3 மணிக்கு தான் வருவீங்க. ஓகே. அப்போ நீங்கள் 8 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் என்ன பண்ணுறீங்க? ஒன்றும் பண்ண முடியாது. இல்லை, தவறு நடக்குங்கிறேன். என்ன தவறு நடக்கும்? ஏங்க, உங்களை எஸ்கார்டு எடுத்து போகிறாங்க. ஆமாம். உங்களை வந்து எக்ஸ்ரே எடுக்க போகிறாங்க. எடுக்க போகிறப்ப நீங்கள் எஸ்கார்டையும் சரி பண்ணிட்டீங்கன்னா நீ வெளியவே போயிட்டு வரலாங்கிறேன். அப்படியா? உங்கள் வீட்டுக்கு போய்ட்டுறலாம். நீங்கள் டக்குன்னு அங்கேயே உடைய மாற்றிடுவாங்க. எல்லோரும் யூனிஃபார்ம் மாற்றிட்டு பெரிய பணக்காரங்களாக இருந்தால் அன்யூனிஃபார்மில் போய் காரில் ஏறி போயிடுவாங்க. இது வந்து இப்போ வரைக்கும் நடந்துக்கிட்டு இருக்குது. இப்போ வரைக்கும் காசுக்காக சில வார்டன் அதிகாரிகள், வார்டன்னா இந்த அரசு மருத்துவமனையில் இருக்கிற கைதிகளை ஸ்பெஷலாக கவனிக்கிறது. சரி, அதுக்கு எவ்வளோ பணம் கொடுக்கணும் அவங்களுக்குலாம்? அதெல்லாம் இல்லை, ஆயிரக்கணக்கில் தாங்க. இப்போ நீங்கள் உள்ள கையெழுத்து பண்ணீங்க, சனிக்கிழமை நீங்கள் வரணும்னா டாக்டர் உங்களுக்கு கொடுக்கணும். ஆமாம். டாக்டர் கொடுக்குறாரு இல்லையோ, அந்த ஏடையா சீப் வாட்டர் கொடுத்துருவாரு. சீப் வாட்டர் வந்து டாக்டரை போய் அவன் தெரிஞ்சவங்க கொஞ்சம் கழுத்து போட்டு அனுப்பிவிடுங்க. என்ன அவனை அவனுக்கு ஏதாச்சும் ஒன்று போடுங்க, ஹார்ட் பேஷண்டாக இருக்கேன், ஏதாச்சும் போடுங்க, பைல்ஸ் கிளிஸ் போடுங்கன்ட்டு இந்த 15 நாளைக்கு இருக்கிற மாதிரி அனுப்பிவிடுவாங்க. ஓகே. ஓகே. அதுக்கு தான் இந்த 3000-5000 ரூபா. ஓ. அப்போ என்னென்னா 15 நாள் இங்கே வந்திருக்கான்ல, 15 நாள் 10 நாள் இருப்பான். அங்கே வந்து அவனுடைய திறமையால் அங்குள்ள டாக்டர் சரி பண்ணிடுவாங்க. விஐபி மாதிரி சரி பண்ணி அங்கே டீனை யாராவது பிடிச்சி ரெக்கமெண்டேஷன் அரசியல்வாதியை பிடிச்சி ஒரு 15 நாளைக்கு எடுத்து போட்டோம். இதெல்லாம் நான் வந்து வெளியே வர முடியாத குற்றவாளிகள் சொல்லி செய்கிறது. இந்த பவுடர் கேஸு, இந்த அதிக நாட்கள் சிறையில் இருக்கிற சிறைவாசி, ஹை ப்ரொஃபைல் கேஸ், ஹை ப்ரொஃபைலில் உள்ள போகிற ஆட்கள் இந்த மாதிரி வேலைகளை பார்க்க இந்த மாதிரி தவறு செய்வாங்க. இது வந்து வெளியே தெரியாது. ஓகே. ஏன்னா வந்து இப்போ நீங்கள் அரசியல் கொலை வழக்கலாம் பிரபலமாகிடுவாங்க. ஆமாம், தெரியும். இந்த அக்யூஸ்டிங்கிறனு பிரபலமான ரவுடிகளும் இப்படி வரமாட்டாங்க, தெரிஞ்சிடும், வரமாட்டாங்க. அப்போ இந்த மாதிரி பவுடர் கேஸ் இந்த மாதிரி டபுள் டாக்குமெண்ட் கேஸு இந்த மாதிரி ஆட்கள் இந்த மாதிரி பண்ணுவாங்க. பத்திரம் மோசடி, நில மோசடி, இவங்கெல்லாம் என்ன செய்வாங்கன்னா காசை கொடுத்து அந்த 10 நாள் சொகுசாக வந்துட்டு போயிடுவாங்க. ஓகே. அங்கே உள்ள டீனு யாராக இருந்தாலும் நம்ம தெரிஞ்சவங்க தான் சொல்லிடுனா அந்த காலையில் போனாலும் சாயங்காலம் வந்துக்குவாங்க லாக்கப்புக்கு. ஓகே. ஏன்னா செக்அப் போகிறாரில்ல புள்ள, காலையில் போய் செக்அப் போயிட்டு கூட்டம் சொல்லுவாங்க. அது வந்து இன்றைக்கி வரைக்கும் நடந்துகிட்டு இருக்கு. இது மிகப்பெரிய தவறு. ஏன்னா சாமானிய நோயில் நோய்பட்டு இன்றைக்கும் சிறைக்குள்ளே இறந்துகிட்டு இருக்காங்க நிறைய பேர். ஆமாம். இந்த வெப்ப காலத்தில் வயது முதிர்ந்தவர்கள் தாங்க முடியல, 60 வயசுக்கு முன்னாடி சிறையில் இருக்க முடியாது.
நீங்கள் சுப்ரீம் கோர்ட்டே சொல்லியிருக்கு 60 வயசுக்கு மேலே சிறைவாசிகளை வச்சுக்க வேணா வெளியிடுங்கன்னு சொல்லியிருக்கு. ஆனால் இன்றைக்கு வரைக்கும் அது நடைமுறைக்கு வர மாட்டேது. ஓகே, அதாவது தண்டனை சிறைவாசிகளாக சொல்கிறாங்களா? தண்டனை சிறைவாசிகளாக இருந்தாலும் பொது விசாரணை சிறைவாசிகளாக இருந்தாலும் அதிக 60 வயதுக்கு மேலே இருக்கணும், அவங்க அவ்வளோ வயசு இல்லை. ஓகே, நீங்கள் சிறைக்குள்ளே அவங்கள வச்சுக்க முடியும், அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படிலாம் இருக்காங்க. ஆனால் உடல் உழைப்பும் அவங்களால பண்ண முடியும், செய்ய முடியாது. அப்போ இன்றைக்கு வரைக்கும் 70 வயசு 80 வயசு பனிஷ்மெண்ட்டு. நீங்கள் ஒரு நாள் லீவில் போயிருப்பான், எஸ்டே போயிருப்பான். அதுக்கு வந்து பிடிச்சி 24 வருஷம் ஒரு நண்பர் செல்வராஜின் ஒரு நண்பர், என்னுடைய நண்பர், 24 வருஷம் இருக்காப்ல சிறையில் தப்பிக்க ட்ரை பண்ணதுக்காக. தப்பிச்சிட்டாரு. தப்பிச்சு போயிட்டு மறுபடியும் பிடிபட்டாரு. ஓகே, அவர் ஒரு பையன் மேலே வந்து ரொம்ப பாசமாக இருப்பார். சரி, அப்படி ஒரு லீவில் போயிட்டு அப்படியே செட்டில் ஆகிட்டாரு. அதாவது பரவலுக்கு போயிட்டு அப்படியே போய் செட்டில் ஆகிட்டாரு. போயிட்டாரு வச்சுக்கலாம். பிடிச்சிட்டாங்க, அவரை பிடிச்சிட்டாங்க. பிடிச்சி வந்து வந்துட்டாரு. அவருக்கு என்ன வழக்குனா கெயின் ஃபார் மல்டர் வழக்கு, கொலையும் கொள்ளையும். எனக்கு இப்போ வரைக்கும் அந்த இந்த நினைவு சொல்கிறேன்ல, நான் சிறையில் இருந்தே 15 வருஷம் ஆச்சு, 15 வருஷம் ஆச்சு. ஆனால் இப்போ அவர் இன்னும் சிறையில் இருக்கார். ஓகே, ஒரு 5 நாள் எஸ்டாப் பண்ணதுக்காண்டி. ஆனால் இதே அரசியல்வாதிகள்லாம் அப்படி கிடையாது, அந்த 5 நாளில் வேறு மார்க் போட்டு அவனுக்கு அனுப்பிவிட்ருவாங்க. சரி, நீங்கள் 25 வருஷம் 30 வருஷம்லாம் சிறையில் இருக்காங்க, அவங்களுக்குலாம் பொது மன்னிப்பு கிடைக்குமா சார்? பொது மன்னிப்பு கொடுக்க மாட்டுறாங்கண்ணா. என்ன காரணம் சொல்லுவாங்க? இப்போ ஆயுள் தண்டனைனா ஒரு 12 வருஷமோ 12 வருஷமோ, குறிப்பாக 5 வருஷத்துக்கு 7 வருஷத்தில் ஆயுள் தண்டனை வந்தவங்க லீலாவதி வழக்கில் இருக்காங்க. ஆமாம், 7 வருஷத்தில் 7 வருஷத்தில் வெளில வந்துட்டாங்க, பொது மன்னிப்புலாம் கொடுத்துருக்காங்க. ஆனால் அதே போல இந்த தருமபுரி பஸ் அரிப்பு வழக்குலையும் பொது மன்னிப்பு கொடுத்து வெளியிட்டுருக்காங்க. ஆமாம், தூக்கு தண்டனை கொடுத்து பொது மன்னிப்பு கொடுத்துலாம் வந்துட்டாங்க. ஆனால் இன்றைக்கு வரைக்கும் மனைவியை கொண்டவங்க, அண்ணதம்பியை கொண்டவங்க, குடும்ப ரீதியான உறவுகளை படுகொலை கொலை செய்தவங்க, சில வழக்கில் சில அப்பன்ஸ் வழக்கிலே வந்து சம்மந்தம் இல்லாதவங்க, வேடி கூட பார்த்துருக்க மாட்டான், அந்த காதில் கூட கெட்டுருக்க மாட்டான், அப்படி நிறையா பேர் இன்றைக்கி வந்து 20 வருஷம் கழிச்சிட்டு இருக்காங்க சிறையில், நோயில் இருக்காங்கல்ல. ஓகே, அப்போ நம்ம என்ன சொல்லணும்னா, சார் ஒரு மனுஷன் ஒரு தவறு பண்ணிட்டான், எத்தனை வருஷம் வரைக்கும் தான் சார் நான் சிறையில் வச்சிருக்கலாம்? ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இல்லாவது கேஸில் 7 வருஷத்தில் வெளில விட்டாங்க சார். 8 வருஷம் தாங்க என்னை பொறுத்தளவுக்கு, ஒரு 8 வருஷம் வச்சுக்கலாம் ஒரு மனிதனை சிறைக்குள்ளே, அவன் ஒரு ஆயுள் தண்டனை சிறை வச்சு. ஏன்னா அந்த 8 வருஷத்தில் அவன் எல்லா பிரச்சனையும் கற்றுக்குவான். ஆனால் 8 வருஷத்துக்கு பொது மன்னிப்பில் வந்தும் சில பேர் அடங்காமல் இருக்காங்க. ஏன்னா மேலவளவு கொலை வழக்கில் முக்கிய குற்றவாளி 2வது அக்யூஸ்டு சேகருங்கிறவன் மீண்டும் மேலவளவில் ஒருத்தன் விட்டுறான். இப்போ சமீபத்தில், ஓகே, இந்த 1 மாதத்துக்கு முன்னாடி மீண்டும் மேலவள குற்றவாளி ஆயுள் தண்டனை சிறை பொது மன்னிப்பில் வந்து இன்னொரு குற்றம் பண்ணுறான். இன்னொரு குற்றம், அதுவும் பிசிஆர், ஓ அது வன்கொடுமை. ஓ, தலித்து ஏன்னா எஸ்பியில் மேலே கால்மல் கடை வந்துட்டேன் வெட்டுறான், வெட்டி திருநாட்டு சொன்ன ரிமாண்ட் அவர். அப்போ இந்த பொது மன்னிப்பு என்ன சொல்லுவீங்க? வேஸ்ட்டு. அப்போ வந்து திருந்தலன்னு அர்த்தம். இப்போ நீங்கள் ஒரு ஒரு குற்றம் செஞ்சுட்டு சிறைக்கு போயிட்டு தண்டனை கொடுப்பதே வந்து நீங்கள் திருந்தலுக்கு தான். அந்த உணர்தல் இருந்தால் திருந்த முடியும். அந்த உணர்தல் இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. நாம் செஞ்ச குற்றத்தை தவறுன்னு உணரும் போது தான் நம்மளை திருத்தி கொள்ள முடியும். நீங்கள் செய்கிறதெல்லாம் நியாயப்படுத்தக்கூடாது. ஓகே சார், 25 வருஷம் நீங்கள் சொல்கிற மாதிரி 25 வருஷம் பல பேர் சிறையில் இருக்காங்க. நமக்கே தெரியும் அரசியல் வழக்குக்காக பல்வேறு வழக்குகளுக்காக 25 வருஷம் வரைக்கும் சிறையில் இருக்காங்க. குறிப்பாக விசாரணை சிறைவாசிகளாகவே பல்வேறு பல பேர் வந்து சிறையில் இருக்காங்க. அவங்க எல்லாம் என்ன சார் பண்ணணும், அரசு என்ன பண்ணணும்? அரசு அவங்களுக்கு பொது மன்னிப்பு வழங்கி அவங்கள வெளியே மோத விடணும். ஏனென்றால் இன்றைக்கு உள்ள சூழல், சிறை சூழல்ங்கிறது உறவு ரீதியாகவும் குடும்ப ரீதியாகவும் பாதிக்கப்பட்டிருப்பாங்க. ஒரு 20 வருஷம் இருக்கிற கழிச்சு சிறையில் இருந்துட்டு அவங்க வந்து வெளியே வந்து என்ன செய்ய போகிறாங்க? வாழ்க்கை போச்சு, எல்லாமே ஒன்றும் செய்ய முடியாது. பாவம்தான், அவனை யாரும் சமூகம் அங்கீகரிக்காது. ஏன்னா அவனுக்கும் அந்த குடும்ப உறவுகளுக்கும் 20 வருஷம் துண்டிக்கப்பட்டான். 20 வருஷம் கழிச்சு வெளியே வந்து அவன் என்ன செய்ய போகிறான், என்ன வாழ போகிறான்? அப்போ கஷ்டம்தான். அரசு இருந்துட்டு அவர்களுக்கெல்லாம் வந்து நல்வாழ்வு கொடுக்கணுங்கிறோம். ஒரு தொழில் ரீதியாக அவங்க மறுவாழ்வு கொடுக்கணும், மறுவாழ்வு கொடுத்து தொழில் வச்சு கொடுத்து செய்யணும். ஏனென்றால் இன்றைக்கு நன்னடத்தின் பேரில் வர பல்வேறு சிறைவாசிகள் படித்து பட்டம் பெற்று இன்றைக்கும் முன்னுதாரம் வாழ்கிறாங்க. தொழில் செஞ்சு எனக்கு தெரிஞ்சு அண்ணன் வந்து ஒரு தொழில் விவசாயம் பண்ணிகிட்ருக்காரு, 10 வருஷம் ஆயில் இருந்த சிறைவாசியாக இருந்து. இன்னொருத்தர் ஆட்டோ ஓட்டிக்கிட்டு இருக்காரு. இப்போ எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் ஒரு 100 பேர் இருப்பாங்க, எனக்கு தெரிஞ்சவங்க 100 பேரும் தொழில் செய்கிறாங்க, சுயதொழில் செஞ்சு வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்போ அரசு வந்து அவர்களுக்கு நல்வாழ்வு கொடுக்கறதுக்கு தான் இந்த முயற்சி எடுக்கணும்னு சொல்கிறோம். ஏன்னா 60 வயசுக்கு மேலே சிறையிலேருந்து என்ன செய்யப்படுறாங்க, கஷ்டம்தான். அப்போ அரசு அவங்கள விடுதலை செய்யணும்.
பொது மன்னிப்பில் ஒன்று. ரெண்டாவது, அவங்கள உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பயிற்சி கொடுக்கணுங்க சிறைக்குள்ளே. ஏன்னா வந்து மனதளவு பாதிக்கப்பட்டவங்க தான் அதிகமாக இருப்பாங்க சிறையில். அவங்களுக்கு வாரந்தோறும் பயிற்சி கொடுக்கணும். அவங்களுக்கு வந்துட்டு சமூகம்னா இப்படி தான், உறவுனா இப்படி தான், நீ செஞ்ச தவறுனா இதுதான், சரி பண்ணிக்கலாம், திருத்திக்கலாம், அவனுக்கு வாய்ப்பு இருக்குது, இந்த சமூகனை வந்து மாற்றி அமைக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்து ஓகே ஒரு மன ரீதியான தைரியத்தை ஏற்படுத்தணும். அதிக பேர் தைரியம் இல்லாதனால இன்றைக்கு வரைக்கும் இந்த மரத்தில் சூசைட் பண்ணுறது இப்பயும் நடக்குது. இப்போ சமீபத்தில் கடலூரில் இங்கே சூசைட் பண்ணாங்க, கடலூர்லேயும் புழலில் இன்னைக்கு ஒரு மேலே கீழே வந்துட்டார். அப்போ என்னென்னா, இன்றைக்கு வரைக்கும் இந்த மாதிரி தற்கொலையில் வர காரணம் மனதைரியம் இல்லை. அவன் பெரிய கொலை பண்ணியிருப்பான், பெரிய சண்டை போட்டிருப்பான், ஒரு வழக்கில் போயிருப்பான், கொலை முயற்சி வழக்கில் போயிருப்பான், ஆனால் அவனுக்கான அந்த மன ரீதியான அழுத்தம் வந்து அவனை தற்கொலைக்கு தூண்டுது. ஓகே சார். சார், அதாவது உலகம் நவீனமாயிடுச்சு சார், எல்லாருமே நவீனமாயிட்டோம், சிறை மட்டும்தான் நவீனமாகாம அப்படியே ஆங்கிலேய வெள்ளக்காரனுடைய அப்படியே தான் மேனுவல் தான் இருக்கு. சிறை எந்த அளவுக்கு சார் நவீனப்படணும்னு நீங்க நினைக்கிறீங்க? ஒரு சிறைவாசியாக நீங்க என்ன சொல்ல வரீங்க, எந்தெந்த விஷயத்துல சிறை நவீனப்படணும்? இன்றைக்கு உணவுல மாற்றம் கொண்டு வந்திருக்கோம், உடையில மாற்றம் கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னா சிறை சொல்லுது. நான் என்ன சொல்றேன், அந்த வெள்ளை சட்டை போட்டுருக்காங்களே, வெள்ளை அரைக்கால் டவுசர் சட்டையை மாத்துங்க. இப்போ வரைக்கும் அதே யூனிஃபார்ம் அதே தான் இருக்கு. அதில் வெள்ளை சட்டையும் வெள்ளை டவுசரையும் மாத்துங்க, வெள்ளை சேலையும் புழு சட்டையும் மாற்றுங்க பெண்களுக்கு. ஏனென்றால் நீங்கள் வெள்ளைச்சட்டையும் வெள்ளை டவுசரும் போட்டாலே அது தூய்மையானு சொல்கிறது வேற. ரெண்டாவது, நல்லா வாழும்போதே வந்து விதவை கோலம்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி தான் இந்த உடை வந்து இன்றைக்கு வரைக்கும் இருக்குது. அதெல்லாம் கலர் உடை கொடுங்க அவங்களுக்கு, நல்ல உடை கலர் உடை போட்டுக்கலாம், அவங்களுக்கு தகுதி உடை போட்டுக்கலாம்னு சொன்னீங்கன்னா அவங்க நல்லா டிஷர்ட் போட்டுக்குவாங்க, அவங்க உடை மாற்றிக்குவாங்க. இது ஒன்று அவங்கள வந்து உடல் ரீதியாக தயார்படுத்தும். ரெண்டாவது, தொழில் உள்ள இல்லை சிறைக்குள்ளே இன்னும் தொழில் கூடங்கள் சரியாக நடைமுறை இல்லை. கடந்த காலம் பார்த்திங்கன்னா தறிப்பற்ற இருக்கும், தச்சுப்பற்ற நூல் இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் வந்து இருக்கும். இன்றைக்கி எதுவுமே இல்லாதனால தான் விசாரணை சிறைவாசிகள் குற்றவாளிகளாக அதிகரிச்சிக்கிட்டே இருக்காங்க. சிறு 18 வயசுலேருந்து 20 வயசுல குற்றவாளிகள் நீ பெருகிட்டே காரணம்னா கஞ்சா போதைகள்லாம் வந்து எல்லாமே ஈஸியாக கிடைக்கிது சிறைக்குள்ளே. அப்போ அதை கட்டுப்படுத்தணும். அந்த முதல் குற்றவாளியை சிறைக்கு வராங்களே அந்த சிறைவாசிகளுக்கு தனியாக வகுப்பு வச்சு அவங்க பயிற்சி கொடுக்கணும். ஓகே. தாய் தந்தை பற்றி, குடும்ப உறவுகளை பற்றி அவங்க பயிற்சி கொடுக்கணும். ஏன்னா வந்தால் நீங்கள் குடும்ப உறவு பாசம் இல்லாதனால தான் இந்த குற்றங்கள் பெருகிக்கிட்டே இருக்குது. இது அரசு கவனத்தில் கொள்ளணும். ரெண்டாவது, ஒரு சிறைவாசி திருந்துறான், நல்வழிப்படுத்துகிறானா, அவன் நன்னடத்தின் அடிப்படையில் அவன் 5 ஆண்டு கழித்தாலும் சரி அவன் திருந்தினா வெளியேற்றணும். திருந்திட்டாலும் அவனை வெளியேற்றணும். ஏன்னா நீங்கள் ஒருத்தனை நீங்கள் வெளியே விட்டு பார்த்தா தான் இந்த சமூகம் எப்படின்னு அவன் தெரிஞ்சுக்குவான், அவன் திருந்தி வாய்ப்பு இருக்கும். நீங்கள் அவன் வந்து 1 நாள் லீவில் 2 நாள் லீவில் ஓடி போனவன் பிடிச்சி உள்ளே வச்சு 20 வருஷம் 30 வருஷம் வாட்டினீங்கன்னா அவன் மனநிலை என்னாகும், அவன் குடும்ப உறவுகள் என்னாகும், அவன் சிதைஞ்சு போயிடுவான். அதனால் அரசு வந்து பொதுமன்னிப்பை 8 ஆண்டுகளாக கொண்டு வரணும். 20 ஆண்டுகளுக்கு மேலே சிறையில் இருக்க சிறைவாசிகளை விடுதலை செய்யணும். 60 வயதுக்கு மேலே இருக்க முதியோர்களை விடுதலை செய்யணும். நோயில் இருக்கிற மனநோயாளிகளை அரசு காப்பகத்தில் கொண்டு வைக்கணும். சிறையில் வச்சுக்கூடாது நோயாளிகளை, மனநோயாளிகளை அரசு காப்பகங்கள் வந்து வெளியே சுதந்திரமாக வச்சிருக்கங்கிறான். அதுதான் அரசு செய்யணுங்கிற. ரொம்ப நன்றி சார். உலகம் நவீனமான அளவுக்கு இன்னைக்கு வரைக்கும் சிறை நவீனமாக, இன்னைக்கு வரைக்கும் ஒரு காலனிய அரசாங்கத்துடைய எச்சமாக தான் இன்னைக்கு வரைக்கும் சிறை இருக்கு. சிறையும் நவீனப்படணும். என்ன மாதிரியான முயற்சிகளை அரசு செய்யணுங்கிறத வந்து உங்களுடைய அனுபவத்தின் வாயிலாக பல்வேறு விஷயங்கள் ரொம்ப வெளிப்படையாக பேசியிருக்கீங்க. இது அரசனுடைய கால்களுக்கு ஏற்றும் சிறைக்குள்ளேயும் சில மாற்றங்கள் நடக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய விருப்பமாக இருக்கு. நேரில் வந்து நேரம் கொடுத்து பேசியமைக்கு ரொம்ப நன்றி மாலிங் சார். நன்றி.